வணக்கம். 19/7/2023 புதன்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதன்கிழமை சவனுக்கு ₹320 உயர்ந்து ₹44,720 விற்பனை செய்யப்படுகிறது. மதுபானத்தை கூடுதலாக ₹10 விற்பனை செய்யும் கடை ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறை இணை இயக்குநரை பணியிட நீக்கம் செய்தார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அமைச்சர் பொன்முடி ஆலோசனை நடத்தினார். தக்காளி விலை புதன்கிழமை கோயம்பேடு சந்தையில் கிலோவுக்கு ₹30 குறைந்து ₹1.90 விற்பனை செய்யப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பாக தமிழகம் முழுவதும் 389,186 ஒருங்கிணைந்த மின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதி மற்றும் மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். ஆளவந்தார் அறக்கட்டளையின் சொத்துக்களை பாதுகாக்க இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துறையின் அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக 2 வழக்கறிஞர்களை நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் செவ்வாய்க்கிழமை பரிந்துரைத்தது. மகாகவி பாரதியாரின் தங்கை லட்சுமியின் மகன் கிருஷ்ணன் மறைவுக்கு தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு காலை மாலை வேளைகளில் நடைப்பயிற்சியில் ஈடுபடுகிறார். நான் முதல்வன் உயர்வுக்கு படி திட்டத்தின் கீழ் +2 முடித்து இடைநின்ற மாணவர்களில் 15,713 மாணவர்கள் கண்டறியப்பட்டு கல்வி நிலையங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி மறைவுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பொருட்கள் ஏற்றுமதி குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேசிய தர சான்று அளிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் வசதிகள் மற்றும் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தமைக்காக இந்த சான்று அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS PDS படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு வியாழக்கிழமை July 20 இணையவழி தொடங்குகிறது. சளி மற்றும் இருமலுக்காக பயன்படுத்தப்படும் போல்கோடின் என்ற மருந்து எதிர்விளைவுகள் ஏற்படுத்துவதாக மருத்துவ தர கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பொது பணியிட மாறுதல், பயணப்படி போன்றவற்றில் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. கொரோனா நோய் தொற்று காரணமாக தடைகள் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் பணியிட மாறுதல் தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆதிதிராவிட நலப்பள்ளி ஆசிரியர்கள் விடுதி காப்பாளருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு August 3-4 நடைபெற உள்ளது. உயர்கல்விக்கான சேர்க்கையை கருத்தில் கொண்டு +2 பயிலும் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரி தொடங்கி அதனை பயன்படுத்துவது குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறு தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தேசிய சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டைவிங் போட்டியில் தமிழக வீரர் அபிஷேக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சென்னை மாநகராட்சி பகுதியில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான சிறப்பு முகாம் July 24 தொடங்கி இரு கட்டங்களாக நடைபெற உள்ளது. போக போக இன்னும் பல கொடுமைகள் நடக்கும் என்று அமலாக்கத்துறையின் சோதனைகள் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டை நகைக்கடை உரிமையாளர் தற்கொலை தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணை வருகிற 27 நடைபெறுகிறது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் க பொன்முடிக்கு சொந்தமான ₹41.9 கோடி வைப்பு தொகை அமலாக்கத்துறை முடக்கியது. மேலும் 81.7 லட்சம் ரொக்கம் பறிமுதல்